ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मजे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् पितनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तम् वन्दे गुरुपरम्परम् अङ्गनिडुमदिरिपुडेशूडयोत्तीर्णुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி பெண்முழுவும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வல் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுநாளி உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வர் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரறி சுடரடி தொடுகிழனாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனால் விளங்கட்டும் என் மனதிலென்றும் அற்புதமான பகவ பாதுகாச கஷ்டம் நிஜமான தமகாதேசியனுடைய அனுபவம் முக்தா பத்மதி முத்து பகலம் அனுபவித்து வருகிறோம். 631வது பாசுரம். முத்து என்றாலே வெண்மை, வெண்மை என்றால் சத்துவ குணம் உடையது என்பதை மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி நம் மனதிலே பதிய வைக்கிறார் சுவாமி. 631 ரங்கநாதன் அழகிய மணவாளன் அவருடைய திருவடிகள், அந்த திரு காக்கின்ற திருவடி நிலைகள், அதனுடைய சாமியத்தை ஒற்றுமையை அழகாக பேசுகிறார். அரங்கணவன் சந்திரனாய் அடித்தளத்தை ஆதரித்தே அணைத்துக் கொள்வதால் அமுத ஒளி பரவிடுமேன். அரங்கணவன் சந்திரனாய் அடித்தளத்தை ஆதரித்தே அணைத்துக் கொள்வதால் அமுத ஒளி பரவிடுமே. அடித்தளமே அணிமுத்தும் ஆம்பல் மலர்களென சுழல்விடுமே சூழாம்பல் ஓடையே மலர்களுடன் சுழல்விடமே சுழல்விடுமே சூழாம்பல் ஓடையே மலர்களுடன். கடுமதியம் போல் முகத்தான் என்று திருக்காவையிலே கோடைப்பிராட்டி பேசுவாள். ரங்க சூரியன் என்றும் ரங்க சந்திரன் என்றும் பேசுவார்கள். அங்கே சந்திர புஷ்கரணி விசேஷமானது. அரங்கணவன் சந்திரனை அடித்தளத்தை ஆதரித்தே அணைத்துக் கொள்வதால் அமுத ஒளி பரவிடுமே. உலகங்கள் எல்லாம் சந்திரனை போல இருக்கிறது அடிக்கடி வர்ணிக்கிறார் ரங்கநாதன். பாதுகையை சாத்திக் கொண்டு எழுந்தருள்கிறார். அப்படி பாதுகையை அணைத்துக் கொள்வதனால் அந்த முத்துக்கள் ஒளி எம்பெருமானுடைய திருவடி நகங்களின் சந்திர ஒளி, அந்த சந்திர ஒளியிலே எம்பெருமானுடைய அழகான அந்த நடை அழகு எல்லோரையும் மயக்குகிறது. அப்படி இந்த சந்திரனானது ஒளி வீசும் பொழுது ஆம்பல் ஓடை மலர்கள் என்று இங்கே பேசுகிறார். அடித்தளமே அணிமுத்தும் ஆம்பல் மலர்கள் என சுடர் விடுமே சூடாம்பல் ஓடையே மலர்களுடன். இடையிலே அந்த ஆம்பல் மலர்கள் மலரும், சந்திரனை கண்ட ஆம்பல் மலரும். அப்படி மலர்ந்ததனாலே அந்த மலர்கள் உடைய ஓடையானது ஆம்பல் ஓடை என்றே அழைக்கப்படுகிறது. அப்படி அந்த சந்திரனுடைய ஒளியிலே
அழகான முத்துக்கள் அந்த ஒளியானது ஆம்பல் மலர்களைப் போல மலர்ந்து அங்கே அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த காட்சியைத்தான் இந்த பாசுரத்திலே காட்டுகிறார் சுவாமி. அரங்கனவன் சந்திரனாய் அடித்தளத்தை ஆதரித்தே அணைத்துக் கொள்வதால் அமுத ஒளி பரவிடுமே, அடித்தளமே அணிமுத்தும் ஆம்பல் மலர்களன சுழல்விடுமே சூடாம்பல் ஓடையத்தே மலர்களுடன். 632வது பாசுரத்திலே மீண்டும் அதே சந்திரனை பற்றி பேசுகிறார். மணி பாதுகையேனி மணிமுத்தால் ஒழுகின்ற மணி பாதுகையேனி மணிமுத்தால் ஒழுகின்ற மரியன் ஒளி எனவே மயக்கம் தருகின்றாய். மணி பாதுகையேனி மணிமுத்தால் ஒழுகின்றாய் மதியும் ஒளியனவே மயக்கம் தருகின்றாய். மாலுற்ற மாலடியார் மனாயுக்கை நீக்குகிறாய், மாலுற்ற மாலடியார் மனாயுக்கை நீக்குகிறாய். மாசற்ற உன் வெண்மை மறை மாளிகை பூச்சே, மாசற்ற உன் வெண்மை மறை மாளிகை பூச்சே. பாதுகையை மணிப்பாதுகை என்று உரிமையோடு அழைக்கிறார். மணிமுத்தால் ஒளிர்கின்றாய், செம்மணி மரகதமணி முத்துமணி என்ற பல மணிகள் மணிவண்ணனுக்கு ஏற்க மணி பாதுகை. மதியின் ஒளி எனவே மயக்கம் தருகின்றாய், உன் ஒளியும் வெண்மை மதியின் ஒளியும் வெண்மை எனவே நீ மதியின் ஒளியை பிரதிபலிக்கிறாயோ அல்லது கூட்டிவிக்கிறாயோ என்று தோன்றுகிறது. மாலுற்ற மாலடியார் மன அழுக்கை நீக்குகிறாய். அதே சமயத்திலே வந்து வணங்கக்கூடியவர்களுடைய மயல்கள் அறுத்து மதிநலம் மொழுகிறாய். மாலுற்ற மாலடியார் மன அழுக்கை நீக்குகிறாய், மாசற்ற உன் வெண்மை மாலை மாளிகை பூச்சே. அருமையாக அந்த ஒளியை பற்றி சொல்லும்போது ஞான ஒளியாக அஜ்ஞானிகளாக இருக்கக்கூடிய அடியார்களுக்கு ஞான ஒளி தந்து அந்த மனதை தூய்மையாக்குகிறது வெண்மையாக்குகிறது. அதனாலே மார்பம் என்பதோர் கோயில் அமைத்து, மாதவர் என்பதோர் தெய்வத்தை நாட்டி, ஆர்வம் என்பதோர் பூவிடவல்ல அடியார்கள் ஒவ்வொருவரும் ஒரு மன மாளிகை, அந்த மாளிகையிலே வெண்மை பூச்சாக இந்த முத்து ஒளி ஒளிர்கிறது என்று இங்கே பேசுகிறார். மாசற்ற உன் வெண்மை மறை மாளிகை பூச்சே. 632 பார்த்தோம். 633வது எடுத்தது பாதுகையேனின் முத்தொழியே, பாதுகையேனின் முத்தொழியே அமுதமது பலமணவன் பதனகங்கள் பரிசயத்தால் விளைந்ததுவே. பாதுகையேனின் தன் முத்தொழியே அமுதமது பலமணவன் பதனகங்கள் பரிசயத்தால் விளைந்ததுவே. ஒளியதனு ஒளிந்துள்ள அமுத வெள்ளமதே, ஒளியதனுள் ஒளிந்துள்ள அமுத வெள்ளமே, பணிந்தவரின் தாபமெல்லாம் பரந்தோட சீரிடுமே. பணிந்தவரின் தாபமெல்லாம் பரந்தோட செய்திடுமே. பாதுகையே ஏ பாதுகா தேவியே, நிந்தல் முத்தொழியே அமுதமது அமுததாரைகள், இந்த அமுததாரைகள் எங்கிருந்து வந்ததுன்னு பெருமானுடைய இடம் திருவடி நகங்களிலிருந்து அமுதம் வரும் என்பது வேதம் சொல்லுகிறது. நிலத்தியல்வால் நீர் தீர்ந்தற்றாகும் மாந்தக்கு இனத்தேல்வதாகும் அறிவு என்பது போல இங்கே பெருமாளுடைய திருவடி நகங்களை சேர்ந்திருப்பதனாலே இந்த முத்து ஒளிக்கும் அமுதம் கிடைத்திருக்கிறது. எனவே அமுத ஒளி ஆகிறது. பாதுகையே நிந்தல் முத்தொழியே அமுதமது பரமணவன் பத நகங்கள் பரிஜயத்தால் விளைந்ததுவே. ஒளி அதனுள் ஒளிந்துள்ள அமுத வெளமதே, ஒளி அதனுள் ஒளிந்துள்ள அமுத வெள்ளமதே, பணிந்தவரின் தாபமெல்லாம் பரந்தோட செய்திடுமே. அடியார்களுடைய தாபத்தை எல்லாம் நீக்கி தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவென்று ஆராய்ந்து அருளேலோர் என்பவையினாலே அந்த அமுத வெள்ளம் அடியார்களுக்கு கிடைக்கிறது. அவன் அமுதன்,
அவன் தருவதும் அமுது, அடியார்களும் அமுதமாகி ஆனந்தம் அடைகின்றனர். 634 பாதுகையே மூலகும் உன் குடைக்கு கொணர்ந்தவள் நீ, பாதுகையே மூலகும் உன் குடைக்கு கொணர்ந்தவள் நீ சக்கரவர்த்தினி, பரதனவன் சடைமுடியில் பாங்காக அமர்ந்தவள் நீ, பரதனவன் முடிக்கின்றே ஒரு குடையை தடவேண்டி பல பலக்கும் முத்தொழியால் தனி குடையை தந்தாயோ, பரதனவன் முடிக்கின்றே ஒரு குடையை தர வேண்டி பல பலக்கும் முத்தொழியால் தனி குடையை தந்தாயோ. பரதன் நற்கலையினுடையானே, மாசடிந்த மெய்யானே, கற்கனிய கணிகின்ற துயரானே, நற்கலையின் மதி என்ன, நகையிழந்த முகத்தானே, சோகமே வருவாக ராமனை வணங்கி ராமனை அழைத்து ராமன் வர மறுத்ததனாலே ராமண்ணாவுடைய திருவடி நிலைகளை பெற்று அயோத்தியிலே பாதுகா பட்டாபிஷேகம் செய்கிறான் எம் பரதனங்கி. பாதுகையே மூ உலகும் உன் குடைக்கு கொணர்ந்தவள் நீ, ஓங்கி உலகந்த உத்தமனுடைய திருவடி அல்லவா, திருவடி நிலைகள் அல்லவா. பரதனவன் சடைமுடியில் பாங்காக அமர்ந்தவள் நீ, உலகத்தையெல்லாம் ஆளக்கூடிய அந்த பாதுகை பரதனுடைய சடைமுடியிலே அமர்ந்தது. பரதனை பார்த்து அந்த பாதுகை பரிவோடு, யோ பாவம், குடைக்கின்ற கவலையின்றி கொற்றவன் குடையுமின்றி இவன் பழி சுமந்து இருக்கிறானே, இவனுக்கு ஒரு நினைவு அளிக்க வேண்டும் என்பதனாலே பரதனவன் முடிக்கின்றே ஒரு குடையை தர வேண்டி, என்ன குடையை தரலாம் என்று பார்த்தார். வெண்கொற்ற குடையாக இருக்க முடியாது, எனவே வெண்குடையாக இருக்கட்டும், பல பலக்கும் முத்தொழியால் தனி குடையை தந்தாயோ. பாதுகையின் நன்கொடையாக வெண்குடை கிடைக்கிறது என்று அருமையாக அந்த முத்தொழி குடையாக, முத்து ஒளியானது குடையாக ஆயிற்று என்று சொல்லுகிறார். 635 மேலும் பேசுகிறார், முத்தொழிதான் பாதுகையே நின்ற முத்தொழியே தென் பெருக்கு, பல பறக்கும் முத்துக்கள் ஒளிபெருக்கும் தென்மலர்கள், பரமணவன் பதமலரில் பதிந்துள்ள கற்பகமாம், பட்டான ரேகை தந்த மலர்கள் அவையே போலும் ஒளி முத்தொழி, பாதுகையே நின்றல் முத்தொழி தேன் பெருக்கு. ஒளி என்பது வெறும் கண்ணுக்கு மட்டும் உணவாவதல்ல, இது தேன் ஒளியாக இருக்கிறது என்கிறார். அது கருத்துக்கும் விருந்தாகிறது, ஞான ஒளியை அளிக்கிறது என்கிறார். இது அடியார்கள் மனதை மலர வைக்கக்கூடியது என்கிறார். அடியார்கள் மன மலருக்கு தேன் என்கிறார், மன மலருக்கு தேன் என்கிறார். பொன்மலர் நாற்ற முடைத்து என்பது சொல்வது போல இங்கே அழகான இந்த முச்சொலியானது தேன் மலர்களாக ஆகின்றன என்கிறார். பாதுகையே நின்றல் முத்தொழியே தேன் பெருக்கு, பல பலக்கும் முத்துக்கள் ஒளி பெருக்கும் தேன் மலர்கள். இந்த ஒளியான தேனாகவும் அதற்கு காரணமான முத்துக்கள் ஒளி பெருக்கும் தேன் மலர்களாகவும் முக்தா பரிஸ்புரதி மௌக்திக பத்ததிஷ்டே, அந்த முடியிலே இந்த அடியானது அமர்கிறது. தேவர்களுடைய முடிகளிலே இந்த திருவடி நிலைகள் அமர்கின்றன. பாதுகையே நிந்தன் முத்தொழியே தேன் பெருக்கு, பல பலக்கும் முத்துக்கள் ஒளிபெருக்கும் தேன் மலர்கள், பரமணவன் பதமலரில் பதிந்துள்ள கற்பகமம். எம்பெருமான் திருவடியிலே திருவடி நிலைகள், திருவடியை சுமப்பதனாலே அந்த திருவடி ரேகைகளை, கதை ரேகை என்ன, சக்கர ரேகை என்ன, சங்கு ரேகை என்ன, அங்குஷ ரேகை என்ன, கற்பக மலர்களுடைய ரேகை என்ன, அப்படி
பரமணவம் பதமலரில் பதிந்துள்ள கற்பகமாம் பட்டான ரேகை சந்த மலர்கள் அவையே போலும். எனவே கற்பக ரேகைகள் பட்டு இந்த முத்துக்கள் மலர்களானதாலே, அதுவும் தேன் மலர்களானதனாலே, இது அந்த கற்பக மரத்தினுடைய மலர்கள் போல இருக்கின்றன என்கிறார். கேட்டையெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பகானதனாலே அது தேன் மலர்களாக மாறுவதில் வியப்பில்லை. 636வது பாசுரத்திலே பாதுகையே நிந்த முத்தொழியும் மிகுகிறது, பரமனவன் பருநகங்கள் பரப்பும் மதி ஒளியால், பரமனவன் இயல்பான உள்ளம் இது என்றோ பாலிலுள்ள உயிர்கள் எல்லாம் உய்வதும், பாலில் உள்ள உயிர்கள் எல்லாம் உய்வதும் இதனால் தான் பாதுகையே நிந்தன் முத்தொழியும் மிகுகிறது, பரமனவன் பதனகங்கள் பரப்பும் மதி ஒளிய. இரண்டு ஒளிகள் இங்கே வர்ணிக்கப்படுகின்றன. பதனகங்கள் ஒளிகள் சந்திர ஒளியாக இருக்கிறது, மதி ஒளியாக இருக்கிறது. முத்துக்களில் ஒளியும் அங்கே அருமையாக பிரகாசிக்கிறது. அதனாலே முத்தொழியும் மிகுகிறது, பரமனவன் பதனகங்கள் பரப்பும் மதி ஒளியால், முத்தொழியும் மிகுகிறது பரமனவன் இயல்பான அருள் வெள்ளம் இதுவந்தோ. எம்பெருமானுடைய அருள், எம்பெருமாற்றிய அருள் எல்லாம் மேகத்திலிருந்து தாழாதே சாரங்க முதிச்ச சரமலை போல இருக்கக்கூடிய அருள் வெள்ளம் அது. ஆகையினாலே பரமனவன் இயல்பான அருள் வெள்ளம் இதுவன்றோ பாதியில் உள்ள உயிர்கள் எல்லாம் உய்வதும் இதனால் இந்த இரண்டு ஒளி இணைந்து அருள் ஒளியை வணங்குகிறதா. இதை ஒரு அற்புதமான கருத்து இருக்கிறது. எம்பெருமான் அனுகிரகம், ஆச்சாரிய அனுகிரகம் இரண்டும் சேரும் பொழுது அடியாருக்கு அது ஒரு பரம பாவனமான அருள் வெள்ளமாக அமைகிறது. 637 பாதுகையே தாயே பாவியன் இதயம் அதில் படிந்துள்ள பாசியுடன் தூசும் ஏராளம், பரமனவன் அரங்கனவன் பதமலர்கள் படியுமுனே படிங்காக்கி உதவினவே தாயே நின் முத்தொழியே பாதுகையே தாயே பாவியன் இதயம் அதில் படிந்துள்ள பாசியுடன் தூசும் ஏராளோ, பாவமே செய்து பாவியானேன் மனத்திலோ தூய்மை இல்லை வாயிலோ இன் சொல்லில்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீ விழி விழிவன் வாழா புனம் துழாய் மாலையானே பொன்னிசோ திருவரங்காயனக்கி நீ கதியன் சொல்லை, பரமனவன் அரங்கனவன் பதமலர்கள் படியுமுனே பளிங்காக்கி உதவினவே தாயே நின் முத்தொழியே, வந்தாய் மனம் புகுந்தாய் மன்னி நின்றாய் மகை மன்னன் அனுபவம், பாதுகையே தாயே பாவியன் இதயம் அதில் பளிந்துள்ள பாசியுடன் தூசும் ஏராளம், பாசும் இருக்கிறது தூசும் இருக்கிறது, போய பிழை இருக்கிறது பூதுருவா நின்றவை இருக்கிறது, இருந்தவை பாசி வருபவை தூசு, பாசியிலே தூசி சுலபமாக படியும் ஈசியாக படியும், பாதுகையே தாயே பாவியன் இதயம் அதில் பளிந்துள்ள பாசியுடன் தூசும் ஏராளம், பரமனவன் அரங்கனவன் பதமலர்கள் படியுமே. பெரியவர்கள் வருவதற்கு முன்னாலே இடத்தை சுத்தம் செய்து வைப்பது போல இங்கே அரங்கனவன் பதமலர்கள் அடியார்களுடைய திருமுடியிலே படும் முன்னாலே அந்த பாதுகையானது பட்டு பளிங்காக்கி உதவினவே தாயே நின் முத்தொழியே, அந்த முத்தொழியானது மயல் வருத்து மதிநலம் அருள்கிறது என்கிறார். 638 பாதுகையே பரமனவன் இதயத்தில் இருக்கையிலே, பரமனவன் மேனியதே இருளன் வண்ணமதே, பாதுகையினின் முத்துக்கள் நில ஒளியை தந்தருள, பாதுகையினின் முத்துக்கள் நில ஒளியை தந்தருள பாவியல் புத்தியனும் மாம்பலோடை மறந்திடுமே, பாதுகையே பரமனவன் இதயத்தில் இருக்கையிலே
பரமனவன் மேனியதே இருள வண்ணமதே பாதுகை நின் முத்துக்கள் நில ஒளியை தந்தருள பாவியன் புத்தியனும் ஆம்பலோடை மலர்ந்திடுமே. ஏற்கனவே சொல்வது போல ஆச்சாரியன் இல்லை என்றால் எம்பெருமான் அனுகிரகம் எளிதாக கிடைக்காது பிரபன்னனுக்கு. இங்கே இதயத்திலே எம்பெருமான் வந்தால் கூட அவன் வானம் போன்று நீல நிறமாக கருமையாக இருப்பானாம், கரு வண்ணமாக இருப்பானாம், இருள் போல இருப்பானாம். அந்த முத்துக்கள் தான் நிலவொளியை கொடுத்து அந்த அன்பனுடைய அடியாருடைய புத்தியை ஆம்பலோடையாக மலர்கின்ற மலர்களுள்ள மனமுள்ள ஓடையாக மாற்றுகிறவன். பாதுகையே பரமனவன் இதயத்தில் இருக்கையிலே பரமனவன் மேனியதே இருள்நவன்னமதே பாதுகையின் முத்துக்கள் நீல ஒளியை தந்தருள பாவியன் புத்தியனும் ஆம்பலோடை மலர்ந்திடுமே. 639 அடுத்தது பிரம்மாதி தேவர்கள் முடியால் நினை தாங்குகின்ற பிரம்மாதி தேவர்கள் முடியால் உனை தாங்குகின்றார். அம்மா நீ அவர்கள் நிலைகள் கத்தருள்வாய் பெண்பான் நகங்கள் ஒளியோடு நின் முத்தொழியும் அம்மாதவர்க்கு அபிடேகமாம் தீர்த்தமாகும்பான் நகங்கள் ஒளியோடு நின் முத்தொழியும் அம்மாதவர்க்கு அபிடேகமாம் தீர்த்தமாகும். அபிடேக தீர்த்தமாக இப்போதே எம்மை நீராட்டேலோ என்பது போல அங்கே அடியார்களுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. பிரம்மா அதிதேவர்கள் முடியால் நினை தாங்குகிறார். பாதுகையை தன் முடிகளிலே தேவர்களெல்லாம் இந்திராதி தேவர்கள் தாங்கிக் கொள்கிறார்கள். அம்மானி அவர்கள் நிலைகள் காத்தருள்வாய் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதமாக அவரவர்கள் எந்தெந்த நிலைகளே இருக்கிறாரோ அதை நிலைக்கும்படி செய்கிறாய். பெம்மான் நகங்கள் ஒளியோடு நின் முத்தொழியும் அம்மாதவர்க்கு அபிடேகமாம் தீர்த்தமாகும். எனவே சந்தன ஜலம் மாதிரி சந்தனமும் நீரும் கலப்பது போல இங்கே முத்தொழியும் அந்த நகவொளியும் அழகாக தீர்த்தமாக ஆகிறது என்று சொல்லுகிறார். அடுத்தது 640 பெம்மான் நகங்கள் பெருக்கும் மதியமுதத்தாரை அம்மா அம்மா உன் முத்து குளிகையுடன் இணைந்தேன் என்றே சம்சார தாப சுட வேகமே போக்கடித்தே சந்தோஷமூட்டும் சகலர்க்கும் உண்மையம்மா நகங்கள் பெருக்கும் மதியமுதத்தாரை அமிர்த தாரையாக செந்திலிருந்து வரக்கூடிய தாரைகள் போல எம்பெருமானுடைய திருவிழிந்து பெறுகிறது. பெம்மான் நகங்கள் பெருக்கும் குறிப்பாக நகத்தைத்தான் வெண்மை ஒளிக்காக குறிப்பிடுகிறார். இந்த வடிவம் ஏறக்குறைய அந்த சந்திரனை காட்டுகிறது. பெம்மான் நகங்கள் பெருக்கும் மதியமுதத்தாரை அம்மாவும் முத்து குளிகையுடன் இணைந்து நின்றே அம்மாவும் முத்து குளிகையுடன் இணைந்து நின்றே சம்சார தாபச்சுர வேகமே போக்கடித்தே சந்தோஷமூட்டும் சகலக்கும் உண்மையம்மா. சித்த வைத்தியத்திலே குளிகை முறை என்ற ஒரு முறை, ஒரு கூடு அதிலே மருந்து, அந்த மருந்து வெளியே தெரியாமல் கூட்டை வைத்து அதன் மூலம் ஜலத்தை போக்கடிப்பது. இங்கே இல்லறமாகிய சம்சாரமாகிய தாபச்சுரத்தை போக்கடிக்கக்கூடிய அருமையான முத்து குளிகையாக சித்த வைத்தியத்திலே உபயோகப்படுத்தும் குளிகை போல குப்பியை போல இங்கே பெம்மா நகங்கள் பெருக்கும் மதியமூல தாரை முத்து ஒளியோடு இணைந்து நின்று அருள் செய்கிறது என்று பேசுகிறார். பெம்மா நகங்கள் பெருக்கும் மதியமூல தாரை அம்மாவும் முத்து குளிகையுடன் இணைந்து நின்றே சம்சார தாப சுட வேகமே போ கடித்தே சந்தோஷமூட்டும் சகலக்கும் உண்மயம். அந்த அந்தியர் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்கும்
கல்வலோடு யோகக்ஷேமா என்ற நிலையிலே இந்த பாதுகையானது தன்னுடைய முத்து ஒளியினாலே மிகச்சிறந்த ஒரு அருளை அளிக்கிறது என்று பேசுகிறார். இப்படியாக இந்த முத்து பத்தி தொடர்கிறது. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபூமாய மங்களம் சிறந்திலும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றோ வேங்கடநாதன் போற்றி லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயா நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.